தமிழ்நாட்டில் லாட்ரி சீட் விற்பனை தடை செய்யப்பட்டு பல வருடம் ஆயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து பல இடங்களில் லாட்ரி சீட் விற்பனை நடந்துட்டு தான் இருக்கு. சத்தியமங்கலத்தில் மிக நூதனமான முறையில் லாட்ரி சீட் விற்பனை நடக்குது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தங்கம், குயில், விஷ்ணு, குமரன், நல்ல நேரம், ரோசா என பல பெயர்களில் லாட்ரி சீட்டுகள் இன்னும் தமிழகத்தின் பல பகுதிகளில் விற்கப்படுகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் துண்டுச்சீட்டில் அச்சடிக்கப்பட்ட லாட்ரி சீட்டு விற்பனை எந்த தடையுமின்றி நடந்து வருகிறது. இதுகுறித்து பல முறை காவல்துறைக்கு புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. லாட்ரி சீட்டு விற்பனையை உறுதிப்படுத்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி குழு முயற்சி செய்தது. அடித்தட்டு மக்கள் மேலும் மேலும் சுரண்டப்பட லாட்ரி தான் காரணம் என்பதால் தமிழக அரசு லாட்ரிக்கு தடை விதித்தது. 50 ஜாக்பாட் லாட்ரி சீட்டுகள் 100 ரூபாய்க்கும் 20 ஜாக்பாட் லாட்ரி சீட்டுகள் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. 50 ஜாக்பாட் லாட்ரி சீட்டுகளுக்கு முதல் பரிசு 3.5 லட்சம் ரூபாய், இரண்டாம் பரிசு 50,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. 20 ஜாக்பாட் லாட்ரி சீட்டுகளுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், இரண்டாம் பரிசு 50,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 100 ரூபாயாக வழங்கப்படுகிறது. கவர்ச்சிகரமான பரிசு தொகைகளுடன் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாட்ரி சீட்டுகள் விற்பனையாகிறது. ஆனால் யாருக்கு பரிசு விழுகிறது என்பதே தெரியவில்லை என்கிறார்கள் அந்த பகுதியினர். அது வந்து ஒரு நம்பர் லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா பக்கம் ஏஜென்ட் இருக்கான், எல்லா மக்களும் அதை வாங்கிட்டு போகிறான். ஆனால் அந்த ஏஜென்ட்டு சொன்னால் மட்டும்தான் இந்த சரவணகுமாருக்கோ அல்லது நாராயணசாமிக்கோ இந்த லாட்ரிக்குள்ளே டிக்கெட்டு பணம் விழுந்திருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏஜென்ட் தான் சொல்ல முடியும். இப்போ கேரளா மாநில லாட்ரி இருக்குது, வெளி மாநிலத்தில் லாட்ரி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா காலையில் பேப்பர் பார்க்கலாம், ரிசல்ட்டு பார்க்கலாம், பரிசு உண்மையை விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு நம்பர் லாட்ரி அப்படிங்கிறது வந்து போர்ஜடியாக மக்களை ஏமாத்துற வேலையாக தான் இருக்க ஒழிய இது மக்கள் இதனால் பல வகையில் மக்கள் ஏமாறுறாங்க. தமிழகத்தில் லாட்ரி விற்பனை சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட பின்பும் இத்தனை வகை லாட்ரிகள் உலவுகின்றன என்றால் யார் பொறுப்பு? மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளரும் நடவடிக்கை எடுப்பார்களா? சத்தியமங்கலம் செய்தியாளர் மகேஷ் பாண்டியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.